हाय फ्रेंड्स, वेलकम टू बायोलॉजी सिंप्लिफाइड तमिल। ना उंगा सिंधिल नादन। इंद वार ओ माय गॉड इट्स फ्राइडे ले नम्म एग्जाम वीक स्पेशल एग्जाम पत्तिना क्वेश्चन स्टूडेंट्स किट्ट केट्टिरुंदोम। अवंग एप्पडी रेस्पॉन्ड पण्णिरुक्कांगा अप्पडिंगिरद मुदल्ल पात्तरलाम। सो फर्स्ट हैव यू री डाउनलोडेड योर एडमिट कार्ड अप्पडिन केट्टिरुक्कोम। दिस इज वेरी इंपॉर्टेंट। 63% ऑफ द स्टूडेंट्स वंदु यस अप्पडिनुम, 37% ऑफ द स्टूडेंट्स नो अप्पडिनुम सोल्लिरुक्कांगा। अदावदु नींग वंदु उंगलोड एडमिट कार्ड वंदु तिरुप्पी री डाउनलोड पण्णि उंगलोड एग्जाम सेंटरलयो इल्ल रोल नंबर ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கங்க. என்டிஏல அபிஷியலா வேலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு சேர்ந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும், சென்னை பக்கத்துல வேலூர் இருக்கு இல்லையா, அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எக்ஸாம் சென்டர்ஸ் அண்ட் ரோல் நம்பர் மாறி இருக்கிறத அபிஷியலா நேத்து அவங்க வந்து பிடிஎஃப் ஃபார்ம்ல நியூஸ் லெட்டரா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே உங்க நீட் அட்மிட் கார்டை ரீ டவுன்லோட் பண்ணி உங்களோட எக்ஸாம் சென்டர் ரோல் நம்பர் மாறி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், இஸ் யுவர் எக்ஸாமினேஷன் சென்டர் சேஞ்ச் அப்படின்னதுக்கு 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 16% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எட் டு செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுமே வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் செக் பண்ணிக்கணும். இந்த 16% திருப்பியும் உங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிடுங்க. பர்டிகுலராக சாட்டர்டே நாளைக்கு உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது எரர் காமிக்கலாம், ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திருப்பியும் அட்மிட் கார்டை ரீ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் சர்வர் எரர் காமிக்கலாம், கொஞ்சம் டைம் விட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் நீட் ஆஸ்பிரன்ஸ் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காமல் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை அவங்க சிப்ளிங்ஸ்கிட்டையோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சொல்லி ஹெல்ப் கேளுங்க. நெக்ஸ்ட், நீட் சிலபஸ் கவர்டு சோஃபார். இப்போ வந்து நாளை மறுநாள் எக்ஸாம் இல்லையா, இன்னும் 2 more days எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. எவ்வளோ சிலபஸ் வந்து பர்சன்டேஜ் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 8% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100% கவர் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எக்ஸலண்ட். 26% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 80% கவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, மோர் தென் 80%. அதே 29% மோர் தென் 60% கவர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. 36% வந்து எத்தனை பர்சன்டேஜ் கவர் பண்ணியிருக்கேன்னா தெரியல, பட் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் மோர் தென் 80% கவர் பண்ணியிருக்கேன், மோர் தென் 60% கவர் பண்ணியிருக்கேன், 100% கவர் பண்ணல அப்படின்னு ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் சுத்தமாக டச் பண்ணாத பார்ட் இன்றைக்கும் நாளைக்கும் டச் பண்ணவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே தெரியாத ஒன்று கடைசி 2 நாளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ தரவாக டீட்டெயில்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சனை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த 2 நாளில், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, எக்ஸாம் ஃபியர், ப்ரெஷர், டிப்ரெஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னப்போ 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக தான் சார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. 24% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரிலாக்ஸ்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க நோ ப்ராப்ளம், ஏன்னா எக்ஸாம் ஃபியர் வந்து ஓரளவுக்காவது கொஞ்சமாவது இருக்கணும், அப்போ தான் நம்ம எக்ஸாமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்குவோம். நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமில் போய் கொஷினை படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் கொஷினை 1 தடவைக்கு 2 தடவை படிங்க, எல்லா ஆன்சரையும் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபியர், ப்ரெஷர், டிப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலாக இருக்கவங்க தேவையே கிடையாதுங்க. பாருங்கள், 60%. இதை நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் தனியாக உங்களுக்கு மட்டும்தான் பயம் இருக்குது, நீங்கள் மட்டும்தான் டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. யூ ஆர் நாட் அலோன். 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்ரெஷன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் முதல்ல இதை நினச்சிக்கோங்க, எனக்கு மட்டும் டிப்ரெஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை உணர்ந்துட்டிங்கனாலே ஓகே அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். ஓகே, என்ன மாதிரி 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிப்ரெஸ்டாக தான் இருக்காங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் காம் ஆகிடுவீங்க. அண்ட் தென் நீங்கள் எல்லாமே படிச்சுட்டிங்க, படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் போய் எக்ஸாமில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு வாங்க. விஷுவலைஸ் த பாசிட்டிவ் இஃபெக்ட்ஸ். நல்லா எக்ஸாம் இருக்கும், ஈஸியாக இருக்கும், நான் நல்லா மார்க் வாங்கிடுவேன், 400-500 க்ராஸ் பண்ணுறது ஈஸி தான், நீட்டுங்கிறது முதல்ல ஒரு ஈஸியான எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உள்ள முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த சமயத்தில் 2 விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். யூ ஆர் சோ க்ளோஸ் டு த விக்டோரி, வெற்றி படிக்கட்டுக்கு பக்கத்தில் போயிட்டீங்க. இப்போ போய்
டோன்ட் கிவ் அப் நவ். இந்த சமயத்தில் மனசை விட்டுறாதீங்க, நம்மளால் முடியாது, நம்ம எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிடுவோம், நம்மளால் நல்ல மார்க் வாங்க முடியாது அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. 1650 சீட் வேறு அட்மிஷனுக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷமே. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம 60% கவர் பண்ணியிருந்தாலும் சரி, அதை விட கம்மியாக படிச்சிருந்தாலும் சரி, 80% படிச்சிருந்தாலும் சரி, 100% படிச்சிருந்தாலும் சரி, நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் எப்போவுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் பாசிட்டிவ் ஃபீலிங்கோட எக்ஸாமுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரெண்டாவது, எக்ஸாம் எழுதாமல் நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம். நமக்கு ஒரு பர்டிகுலர் லிமிட் தான் இருக்குமோ, அந்த லிமிட் வந்து 3 தடவை தான், 5 தடவை தான், அதுக்கப்புறம் எழுத முடியாமல் போயிடுமோ, இந்த லிமிட்டை நம்ம இந்த டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. தர் இஸ் நோ லிமிட் இன் யுவர் சான்சஸ். நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எத்தனை தடவை எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நம்பர் கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை வேணால் எழுதலாம். ஏஜ் லிமிட் மட்டும்தான் இருக்குது. ஓசியாக இருந்தால் 25, பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்களுக்கு 30 வயசு வந்து லிமிட். இதுக்கு இடையில நீங்கள் இத்தனை தடவை தான் நீட் எழுதலாம், இத்தனை தடவை தான் நீட்டில் அப்பியர் ஆகலாங்கிறத லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது இப்போ கிடையவே கிடையாது. அதனால் இந்த வருஷம் அப்ளை பண்ண எல்லாருமே போய் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல முடிவை எதிர்பார்த்து எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் தென் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் மோர் தென் வாட் யூ திங்க். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களை எப்போவுமே குறைவாக தான் எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியாது. யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் யூனிக். உங்களால் நிறைய சாதிக்க முடியும் அப்படிங்கிறத எப்பவும் மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.